ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாழை இலை சேனல்ல உங்களுக்கு என்ன வீடியோ காட்டலான்னு இருக்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து நண்டு சாப்பிட பிடிக்கும். ஆனால் நண்டு கிளீன் பண்ணி அதை வந்து குக் பண்ண கூட ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து நண்டு கிளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய வேலையாக இருக்கும். யாராவது கிளீன் பண்ணி கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம். நண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே வந்து கிளீன் பண்ணலாம். மற்றவங்களோட வெளியே நம்ம வந்து கடையில் பண்ணுறவங்களோட ரொம்பவே சுத்தமாக நம்மளே வீட்டில் கிளீன் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இந்த ஒரு வீடியோ நீங்கள் நண்டு வாங்கிட்டு வாங்க, என் வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து நண்டு கிளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சீ கிராப் வந்து நான் ஃப்ரெஷ்ஷு அப்படியே உயிரோடு இருக்க பாருங்கள், இங்கே விற்கிறாங்க யூஎஸில். ஸோ வந்து இந்த கிராப் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். நண்டு எல்லாமே ஒரே நண்டு தாங்க. சீ கிராப்னா ஒரு மாதிரி, அப்புறம் வந்து சேத்து நண்டுனா ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. நண்டு எல்லாமே ஒரே ரகம்தான். நான் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து நான் வந்து உயிரோடு தான் வாங்கினேன். நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிற நண்டே நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஃப்ரீசரில் நான் வச்சுருவேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ வந்து நீங்கள் உயிரோடு வாங்கிட்டு வரலாம் தாராளமாக. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உயிரோடு வாங்கிட்டு வந்தால் அதை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது, காலை உடைக்கணும், அது போட்டு அடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிராப் கிடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் க்ளீனிங் ப்ராசஸ் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எப்பயும் உயிரோடு இருக்கிற நண்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்பு செய்யும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நான் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே நான் ஃப்ரீசரில் வச்சதுனால நான் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ காட்டுறேன். நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்களே க்ளீன் பண்ணலாம் அந்த அளவுக்கு நீங்கள் தெரிவிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நீங்கள் தெரிவிங்க. நண்டில் வந்து ரெண்டு ரகம் இருக்குங்க. ஒன்று வந்து சார் இருக்கிற நண்டு, இன்னொன்று வந்து சதை உள்ள நண்டு. நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வகாரம் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கடைக்காரங்களே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சதை இருக்கிற நண்டுங்க. நல்ல பெரிய சைஸில் சதை உள்ள நண்டு தான் நான் இன்றைக்கி வாங்கினேன். நண்டு வந்து பார்க்குறதுக்கு தான் பெரிய சைஸாக இருக்கும். அதை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது. முதல்ல நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு கொடுக்கு மாதிரி வருதில்லைங்க, அந்த வாய் மாதிரி நம்மளை வந்து கடிக்கிறதுக்கு வரும்ல, அந்த இதை முதல்ல நீங்கள் உடைக்கணும். ஓகேங்களா? உடைக்கிறது வந்து எப்படின்னா நீங்கள் முறுக்கி உடைக்கணும். நீங்கள் ரைட் சைடில் முறுக்குங்க, திருப்பி ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் முறுக்குங்க. முறுக்குனிங்கன்னா நீங்கள் ஈஸியாக, நீங்கள் போட்டு இழுத்தீங்கன்னா அது வராது. நல்லா முறுக்கி திருவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பண்ணேன்னா எடுத்துட்டேன்னா, இப்போ வந்து நமக்கு அந்த சின்ன சின்ன கால் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட அதே மாதிரி முறுக்கி முறுக்கி நம்ம எடுத்து போட்டுடுறோம். முதல்ல இதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இது முதல்ல இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த சைடில் வர அந்த கால் கை கால் சின்னங்கால் இந்த பின்னங்கால்னு சொல்லுவாங்களா, அதை எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல எடுத்துருங்க. பாடியை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. பாடி உங்களுக்கு நான் தனியாக நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் பகுதியில் நீங்கள் எடுத்தீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லாது. அதில் வந்து நமக்கு சதையும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதில் வந்து அதை வந்து நீங்கள் அதை வந்து நம்ம வேஸ்ட்டு தான், அது நம்ம வேஸ்ட்டில் தான் போடணும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்டுலையும் அதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த லாஸ்ட் அந்த கால் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதை முதல்ல நான் எடுத்துட்றேன். எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்கள் இப்படி இதே மாதிரி திருவி திருவி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக திருவிட்டு அதுக்கப்புறம் புல் பண்ணணும். ஓகேங்களா? ரைட் சைடில் திருவுங்க, திருப்பி ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் திருவுங்க. திருவிட்டு அதுக்கப்புறம் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க பாடி. ஓகேங்களா? பாடி உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபைனலாக நான் முதல்ல ஈஸியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிராப் க்ளீன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கும் அதே மாதிரி காலெல்லாம் வந்து அந்த கொடுக்கு சைடில் கால் பின்னங்கால் அது எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன்.
இப்போ நம்ம அந்த கால் அந்த வா இதெல்லாம் நம்ம திருவி திருவி நம்ம எடுத்தோம்லாங்க அதோட கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்து அந்தளவுக்கு சதை இருக்காது. அதை மட்டும் தனியாக நீங்கள் வந்து பிச்சு பிச்சு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த போர்ஷன் அதெல்லாம் பிச்சு பிச்சு இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த காலோட எண்டு லாஸ்ட் எண்டு இருக்குல்லங்க அது பாருங்கள் அந்த லாஸ்ட் எண்டு வருதுல அதை மட்டும் அந்த ஒரு இது மட்டும் நான் பிச்சு போட்டிருக்கேன் இது பாருங்கள். தெரியுதுங்களா இதோட லாஸ்ட் இருக்குது அந்த இடத்துல வந்து சதையே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா சதையே இருக்காது. அதை நான் வேஸ்ட்டு தான் அது நமக்கு. நீங்கள் போடுறதா இருந்தால் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் குழம்புல போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக போட மாட்டேன். ஏன்னா வந்து அதில் இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து பசங்களுக்கு எதனா வாயில் படும் அப்படிங்கிறதுக்காக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் எடுத்துருவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது. ஆனால் அதில் சதை எதுவுமே இருக்காது. பட் அது வேஸ்ட்டு தாங்க அது. நீங்கள் போட்டுடலாம் தாராளமாகவே நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். நண்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் நண்டு பெண் நண்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ஆண் நண்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெண் நண்டு தான் நினைக்கிறேன். யாருக்காவது வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுனா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுப்பேன். பட் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல இது வந்து பெண் நண்டு தான். பட் நான் வந்து ஆண் நண்டு வேறு ஒரு மாதிரி இருக்கிற நண்டும் நான் பார்த்துருக்கேன். அது வந்து பட் ரெண்டு வகை ஆண் பெண் அது மட்டும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்துட்டேன்னா எடுத்துகிட்டேன். இப்போ அந்த ஓடை வந்து நான் வந்து பிடிச்சி இழுக்க போகிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சி இழுத்தா அது வரவே இல்லை. ஏன் வரலைன்னா அது வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிடலாங்க. அதெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே நம்ம பண்ணும்போது ரொம்ப இருகலாக இருக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக வராது. அதனால் கொஞ்சம் நேரம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கழித்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதனால தான் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ அது என்னுடைய முயற்சி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து உங்களுக்கும் இதே மாதிரி வரல. அதனால தான் உங்களுக்கு நான் இதையும் இதை நான் கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் கட் பண்ணிவிட்டு கூட நான் காட்டியிருக்கலாம். பட் வந்து நீங்கள் யோசிப்பீங்களா இதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிப்பீங்களா. அதுக்காக தான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வரல அப்படிங்கிறது தான். மீன் வாங்கினாங்க அதுவும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour கழித்து நான் எடுக்கிறேன். இப்போ அந்த பகுதி இருக்குல்லங்க அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கத்தி மாதிரி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. இப்போ 1 hour கழித்து எடுக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் தெரியல சில்னஸ்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே உங்களுக்கே தெரியும் அது ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எடுத்தோடனே அந்த ஓடு அப்படியே வந்துருச்சு. இப்போ இதில் எதெல்லாம் வேஸ்ட்டுனா இப்போ இதில் நான் பிடிக்கிறேன் இல்லைங்க இது எல்லாமே வேஸ்ட்டு. நீங்கள் அதில் வேஸ்ட்டில் போட்டுடலாம். குழம்புல போட தேவையில்லை இது வேஸ்ட்டு ஓகேங்களா. அதே மாதிரி அந்த சைட்லேயும் இருக்கும் அதுவும் நீங்கள் எடுத்துடணும். அதே மாதிரி எண்டில் ஒரு குட்டி குட்டி கால் மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா கீழே. அதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். அதில் எந்த சதையும் இருக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட்டு தான். இதில் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். சில இதில் வந்து மஞ்சளாக இருக்கும். அது வந்து கொழுப்புங்க ஓகேங்களா. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். இது அந்த காட்டுறலங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் நீங்கள் பிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த வயிற்று பகுதி இருக்குல்லங்க நண்டோட வயிற்று பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். அதெல்லாம் வந்து சில நீங்கள் வந்து யூஸ்வலாக அது வந்து கொழுப்புன்றாங்க. அதனால் நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் எவ்வளோ முடியும் அதை கழுவிட்டு நான் விட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த நண்டு வந்து கொஞ்சம் வந்து குட்டி போட போது அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெண் நண்டு வந்து இதுவாக இருந்துச்சுன்னா அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து குட்டியாக ஒரு இது மாதிரி கூட இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அது பாருங்கள் அந்த நான் கை வச்சிட்ருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். அது வந்து சைடில் இருக்கிறத நான் எடுக்கிறேன். இந்த நடுவில் இருக்கிறதுல ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். அதை நான் எடுத்துடணும். அந்த மஞ்சள் இருக்கும் ப்ளஸ் வந்து ஏதோ வந்து ஒரு கரு மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் எடுத்துருங்க. அது நமக்கு தேவையில்லாதது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடு வந்து இந்த மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை வேஸ்ட்டு ஓகேங்களா. இப்போ நான் பாடியெல்லாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணோன்னா பொதுவாக நண்டில் வந்து நிறைய வந்து நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணலைன்னா ஒரு மாதிரி கவிச்சு வடை அடிக்கும் குழம்புல. அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நல்லா நீங்கள் தண்ணியில் நல்லா ஒரு ஹாட் வாட்டர் இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணுங்கள். இல்லை நார்மல் வாட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு வந்து அந்த டேப்லேயே வந்து ஹாட் வாட்டர் வந்தனால நான் ஹாட் வாட்டர்லேயே வந்து நான் க்ளீன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் தண்ணியில் நல்லா ஒரு 1-2 times க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மஞ்சத்தூள் போடணும் ஓகேங்களா. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 minutes விட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 minutes விட்டணும் ஓகேங்களா. விட்டுட்ட பிறகு லெமன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிழிஞ்சு விடுங்க. அந்த கவிச்சி வடைலாம் வராமல் இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து டர்மரிக் போட்ட உடனே ஒரு 2 minutes நீங்கள் வந்து அதை விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற நுண்கிருமிகள்லாம் சாகும்னு வாங்க. நீங்கள் உடனே தண்ணியில் போட்டு அலசினீங்களா வேஸ்ட்டு தான். நான் வந்து ஒரு 10 minutes கிட்ட நான் விட்டேங்க. மினிமம் 2 minutes நீங்கள் விடணும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா தண்ணியில் அலசி நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குழம்பு செய்கிறதுக்கு ரெடியாக வேண்டியதுதாங்க. யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கிராப் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே நான் முன்னாலே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். வாங்கினேன்னா காலைல வாங்கினேன்னா
ஈவினிங் நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங்காக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன் அடுத்த நாள் மார்னிங் செய்கிறதுக்கு. நான் யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி அதை தரேன் நான் உங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் ஏன்னா வந்து நம்ம உடனே க்ளீன் பண்ணி உடனே நம்ம வந்து குக் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து இது வந்து வீட்டிலே க்ளீன் பண்ணலாம். நீங்கள் உயிரோடு வாங்கினா கடையில் வாங்கிட்டு வந்து ஐயோ நம்ம வந்து கடை அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை கிடையாது. நீங்கள் வந்து வீட்லேயே நண்டை ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து யூஎஸில் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே உபயோகமாக ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.